வணக்கம் வெல்கம் டு தமிழ் பியூட்டி டிப்ஸ் இன்னைக்கு PCOS பிரச்சனைக்கு தான் ஒரு அற்புதமான தீர்வு பார்க்க போறோம் PCOS னா என்னன்னா பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் இது PCOD னு கூட சொல்வாங்க பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ் இது தமிழ்ல பாலினா நிறைய சிஸ்ட்னா கட்டிகள் ஓவரின்றது கர்ப்பப்பை டிசீஸ்ன்றது வியாதி அதாவது கர்ப்பப்பையில இருக்க கட்டிகளுக்கான ஒரு PCOS இரெகுலர் பீரியட்ஸ் இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்காக இப்போ நம்ம டீ தயார் பண்ணியிருக்கோம் இந்த 7 டீ வந்துட்டு எல்லாமே மூலிகை டீக்கள் இது நீங்க தொடர்ந்து 3 மாசம் எடுத்துட்டு வரும்பொழுது கர்ப்பப்பை இல்ல நீர் கட்டிகள் எல்லாமே உடைஞ்சு வெளியேறிடும் அது மட்டும் இல்லாம உங்களோட வெயிட் அதாவது உடல் இடை வந்துட்டு கண்டிப்பா குறையும் இது வந்து நம்ம இந்த மூலிகை டீ குடிக்கிறதுனால கர்ப்பப்பை சுத்திகரிக்கப்படுகிறது இந்த சுத்திகரிக்கிறதுனால அதுல இருக்க கெட்ட அழுக்குகள் அந்த நீர் கட்டிகள் ஃபைப்ராய்டு கட்டிகள் எல்லா கட்டிகளும் வெளியேறி சீரான மாதவிடாய் வரும் என்னென்ன டீ அதுக்காக குடிக்கலாம்னு பார்க்கலாம் நான் இங்க 7 டீ ரெடி பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு நாளைக்கு நம்ம ஒவ்வொரு டீ குடிக்க போறோம் முதல்ல பாத்தீங்கன்னா இதுல இஞ்சி டீ ஜிஞ்சர் அதாவது இஞ்சி பாத்தீங்கன்னா துண்டு துண்டா நறுக்கி நான் போட்டிருக்கேன் வெது வெதுப்பான தண்ணியில இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க சுக்கா சேர்த்துக்கலாம் இல்ல சுக்கு பொடி கூட உங்களுக்கு கடைகள்ல கிடைக்கும் அது கூட நீங்க சேர்த்துக்கலாம் இது சுடுதண்ணில நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த டீ ரெடி பண்ணிருக்கோம் இதை குடிக்கிறதுனால உடல் எடை குறையும் கர்ப்பப்பை சுத்திகரிக்கப்படுது இது போன்ற பல மருத்துவ குணங்கள் இந்த இஞ்சில இருக்கு இதை நீங்க ஆபீஸ் போறவங்களா இருந்தா சுக்கு பொடி எடுத்துட்டு போய் வெது வெதுப்பான தண்ணியில கலந்து குடிக்கலாம் நீங்க வீட்டுல தயாரிக்கணும் போது இஞ்சி வந்து கட் பண்ணியோ இல்ல சீவியோ நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது சீரக டீ சீரகத்துக்கு பல மருத்துவ குணங்கள் இருக்கு சீரகம்னாலே சீர்கூட்டல் அகம்னு சொல்லுவாங்க அதாவது அகத்தை சீரா வச்சுக்கிறதுக்காக பயன்படுது இது வந்து குறிப்பா கர்ப்பப்பைய சுத்தம் பண்ணது அதுல இருக்க அழுக்குகள் எல்லாம் வெளியேற்றி சுத்தம் பண்ண ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் சீரகத்தை வெது வெதுப்பான தண்ணியில ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டு இந்த தண்ணிய நம்ம குடிக்கணும் இதுதான் சீரக டீ அடுத்தது புதினா கொஞ்சமா புதினா இலைகளை தண்ணியில நல்லா கழுவிட்டு கொதிக்கிற தண்ணியில ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இந்த டீ தயார் பண்ணிருக்கேன் இது புதினா டீ புதினா டீல நீங்க கொஞ்சமா லெமன் சேர்த்துக்கோங்க இது 3வதா சொல்லிருக்க டீ அடுத்து வேப்ப டீ அதாவது நீம் டீ வேப்ப இலைகள் வேப்பம் துளசி இலைகளை நீங்க காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இல்ல நீங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதுன்னு சொன்னா ஃப்ரெஷ்ஷான கொதிக்கிற தண்ணியில ஆட் பண்ணி இந்த டீ ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு வேப்ப பொடியையும் வேப்ப இலைகளையும் துளசி இலைகளையும் காய வச்சு பொடி செஞ்சு வச்சிருக்கேன் இது ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது வேப்ப டீ அடுத்தது நம்ம பார்க்க போறது பட்டை டீ பட்டைனா வந்துட்டு நம்ம பிரியாணி இலைக்கு போடுவோம் இல்லையா அந்த பட்டை தான் அதே மாதிரி உங்களுக்கு அசோக பட்டைன்னு சொல்லிட்டு கடைகள் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் இது என்னன்னு பாத்தீங்கன்னா அசோக மரத்துல இருக்க அந்த பட்டை இது வந்து குறிப்பா சித்த வைத்தியத்துல கர்ப்பப்பைய சுத்தம் பண்றதுக்காக பயன்படுத்துவாங்க இந்த உங்களுக்கு பவுடர் வந்து நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் அசோக பட்டை டீ பவுடர் இது நம்ம ஒரு தின்ன ஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணியில மிக்ஸ் பண்ணி இந்த பட்டை டீ ரெடி பண்ணிருக்கோம் இந்த மாதிரி இந்த அசோக பட்டை டீ போட்டு நீங்க எடுத்துக்கும் பொழுது கர்ப்பப்பை சுத்தமாகுது இதனால PCOD பிரச்சனை நிச்சயமா குணப்படுத்தலாம் 6வதா பார்க்க போற டீ கிரீன் டீ கிரீன் டீ வந்துட்டு உங்களுக்கு இப்ப பேகாவே கிடைக்கும் நீங்க வெது வெதுப்பான தண்ணியில இதை வந்து போட்டு இந்த டீயை குடிக்கலாம் இந்த டீ குடிக்கும் பொழுது உடல் எடை கண்டிப்பா குறையும் இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு மருந்து மாதிரி அடுத்தது கடைசியா பார்க்க போறது ராணி டீன்னு சொல்வாங்க இது செம்பருத்தி அதாவது சிவப்பு ஒத்தை அடுக்கு செம்பருத்தி பூக்களை வச்சு தயார் பண்ண தீநீர் வெது வெதுப்பான தண்ணியில 2 பூ வெறும் இந்த இதழ்களை மட்டும் போட்டு கொதிக்க விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இந்த டீ ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ் உங்களுக்கு எந்த காரணத்தினால இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த டீயை நீங்க குறைஞ்சது 3 மாசம் குடிச்சிட்டு வரும்பொழுது நிச்சயமா உங்களுக்கு PCOS இந்த மாதிரி இடைவிடாத மாதவிடாய் கோளாறுகள் இது எல்லாமே குணமாகும்
இந்த இலைகள் உங்களுக்கு தினமும் இந்த பூக்கள் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் இதை வந்து காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நாட்டு மருந்து கடைகளும் இது காய வச்சு இது கிடைக்கும். இதை நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கலாம். இந்த 7 நாளுக்கான இந்த டீ வகைகளில் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நாள் நீங்கள் ஒவ்வொரு டீ எடுத்துக்கோங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேன்னு ஒவ்வொரு நாள் நீங்கள் ஒவ்வொரு டீ எடுத்துக்கலாம். காலை, அதாவது காலையில் எழுந்தவுடனே எடுத்துக்கலாம். இல்லை வந்து காலையிலேருந்து மதியானம் உணவுக்கு நடுவில் எடுத்துக்கலாம். இல்லை சாயந்தர வேலைகளில் எடுத்துக்கலாம். காலியாக வயிறு காலியாக இருக்கும்போது இந்த டீயை குடிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டீயை குடிச்சிட்டு 1 மணி நேரம்க்கு அப்புறம் தான் நீங்கள் எது சாப்பிட்றாலும் சாப்பிடணும். இதில் நான் வந்து எல்லாத்தையும் நான் அப்படியே போட்டுருக்கேன். நீங்கள் இதை வடிகட்டி குடிக்கலாம், இல்லை அப்படியே குடிக்கணும்னு இருக்கவங்க அப்படி குடிக்கலாம். இதில் வந்து நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் தேன், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை கூட உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படியே குடிக்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா இங்கே குடிக்கலாம். ஏன்னா 1 டேபிள்ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து நம்ம இந்த டீயை குடிச்சிட்டு வரலாம். இந்த வீட்டு வைத்தியத்தை, இந்த டீ, ஹெர்பல் டீ, அதாவது மூலிகை டீ, 7 நாளுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். தினமும் நம்ம இந்த டீயை 3 மாதத்துக்கு எடுத்துகிட்டு வரும்பொழுது கர்ப்பப்பை சுத்தமாகுது. அது மட்டும் இல்லாமல் நீர்க்கட்டிகள் இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை பெறலாம். உங்களுக்கு சீரான மாதவிடாய் இருக்கும். குறிப்பாக இதில் நீங்கள் வெள்ளை சர்க்கரை சேர்த்து டீ குடிக்கவே கூடாது. வெள்ளை சர்க்கரை நீங்கள் கம்ப்ளீட்டாக 3 மாதத்துக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப ரொம்ப உடலுக்கு கெடுதல். அது கூட உங்களுக்கு ஒரு மாதவிடாய் சரியாக வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த டீ டயட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த டீயை டெய்லி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடல் எடையில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். இந்த மாதிரி பல உபயோகமான தகவலை தெரிஞ்சுக்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.